சிவா திருச்சிற்றும் பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி திருநாவுக்கரசு பெருமானார் திருவடி போற்றி ஐந்தாவது தமிழ் வேதம் நாடி நாரணன் நான்முகன் என்றேவர் தேடியும் திரிந்தும் காணவள்ளோ மாட மா சூழ்த்தில்லையம்பலத்தேன் ஆடி பாதம் என் நெஞ்சுள் இருக்கவே ஏ திருச்சிற்றம்பலம் நாடி நாரணன் திருமாலும் பிரம்மனும் முதல்வனை காண்போம் முதல்வன் நம்மளுடைய சிவபெருமான் சிவபெருமானுடைய திருவடியை காண்போம் என தம் முள் எண்ணி அவங்க எண்ணி முறையே நிலத்தை அகழ்ந்து தேடியும் வானில் பறந்து திரிந்தும் பிரம்மா அன்னப்பறவையாக மேலே திரு திருமால் ராட்சச பன்றி உருவம் எடுத்து கீழே போனார் பாதாள உலகத்துக்கு அப்படி போயும் அவங்களால காண வல்லார்கள் அவங்களால பார்க்க முடியல ஆனால் மாட மாளிகைகள் சூழ்ந்த திரு தில்லையில் திரு அம்பலத்தில் நின்று ஆடுகின்ற பெருமானது திருவடிகள் அன்பால் நினையும் என் நெஞ்சத்து விளங்கி இருக்கும் அப்படிங்கிறாரு முதல்வனை சிவபெருமானை அன்பால் அகத்தே நினைவார் அவனை உணரப் பெறுவார் என்பது கருத்து இதற்கு திருமாலும் திருமால் வந்து செல்வமாகவும் பிரம்மன் வந்து அதாவது தான் என்ற அகந்தையும் செல்வம் செல்வமும் மனசில் நான் தான் பணக்காரன் நான் தான் அப்படின்னு அந்த தான் என்ற உணர்வு மனசுக்குள்ளே இருந்ததுன்னா சிவபெருமானை நம்ம வந்து பார்க்க முடியாது அந்த அப்படிப்பட்ட அந்த குணங்கள் நம்மகிட்ட இருக்கக்கூடாது நான் என்றது அழிந்து அழிந்தால்தான் சிவபெருமான் அன்பால் உணர முடியும் அதுவும் அகத்தே நினைவார் நம்ம உள்ளத்தால் அவனை நினைச்சிக்கிட்டே இருந்தாதான் அவனை உணர பெறுவார் என்பது இந்த பாடலினுடைய கருத்து சிவா திரு சிற்றம்பலம்